பொறு. இப்ப நீங்க கதவு சரக்க போறீங்களா இல்ல நான் உடைக்கட்டுமா? வீடு உன்னுடையதாக இருந்தாலும் வாடகை என்னுடையது பாரு. வீட்டை உடைக்காது உடைக்காது உடைக்காது. எங்க வந்திருக்கான்? என் ரூம் வந்துட்டான் தாத்தா. அந்த சைக்கிள் தரே, சீக்கிரம் வந்துட்டு. குழந்தாய், நீ இங்கேயே நீண்டு கொண்டே நான் நேராக உள்ளே சென்று அந்த பயலை உதைக்கக்கூடிய உலையில் மீண்டும் எந்த பெண்ணையும் காதலிக்காத வழி செய்து விடுகிறேன். வேண்டாம் வேண்டாம், அந்த பயலை அடித்து தொந்தரவு செய்வதை நீ நேரில் பார்த்து விட்டால் நீ மதிக்கு போட்டு கீழே விழுந்து விடுவாய். இங்கே இரு, இது வருகிறேன். நல்லபடியாக போய் படுத்து விட்டு கல்வி தாழ போடு, கல்வி தாழ போடு, தாழ போடு. மன்னார கைய கட்டு, கும்பிடு போடு. அவன இல்லடா, அருமணி பட்டி கும்பிடு போடுறான். இப்ப நான் பாடுறேன், பின்னால ஃபாலோ பண்ண. கைய கட்டிக்கிட்டுடா, நீ உட்கார. நல்லா தொண்டைய கரைச்சுக்கிட்டு சுதியோட சேர்ந்து பாடு. இவன் எங்கயோ சுத்தி ஓடிக்கிட்டு இருந்த பயல கொண்டாந்து அருமணியை சுத்தி போடுறாங்க. நீ சிரிக்காத, எங்க அப்பா ஞான கொடுக்க சிரிக்காத. இங்க சொல்லு, ஒரு சின்ன கூட்டண்டா, இதையும் நீ பாடி கலைச்சிடாதா? இந்த வர்ற இதோட சேர்ந்து நைசா எங்கடா சேர்ந்துட்டான்? வெறும் ஆய போலக்கிறான்டாவே. வேலை போங்க, சாவல நிக்கிறான். கல்யாணத்துக்கு போகமா சுரத்துக்கு அர்த்தம் சொல்றான். சாவல நிக்கிறான். எல்லாம் ஞானத்தான் சேர்ந்துங்களா? எங்க அம்மா போடுற போடுற போடுற. அப்படி இல்ல, இங்க கொஞ்சம் கீழே போ, எங்கடா போற? கீழே போறது. மேல வாடா, மேல வந்து உட்கார்ந்து பொட்டி கூட கீழே போடா. பாத்தீங்களா, நம்ம மன்னாறு பாகவதர் பாட்டை கேட்டு நம்ம தங்கத்துக்கு புது மெம்பர் சேர வந்திருக்காரு. நல்ல வேலை சிரிக்கிறதோட விட்டாருங்களே. கல்லை போட போட. உங்க அக்கா சௌக்கியமா இருக்கிறாங்கடா, அவங்க அங்கேயே இருக்கட்டும்டா. பாப்பா
கண்ணாடி மட்டும் தான உடையுது. இது அப்படியே கண்டினியூ பண்ணுன இன்னும் என்னன்னா இடிஞ்சு என் தலையில விழுமோ. இது என்ன குரு, பாட சொல்லிட்டு எல்லாம் என்ன கேலி பண்றீங்களே? எனக்கோ பாட்டு வரல, என் காதல் இன்னும் அவ்வளவுதான். கவலைப்படாத அடே மன்னாரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. கடலே கரை புரண்டு வந்தாலும் சரிடா, உன் காதலிய உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் வேலை. எப்படி எப்படி பாட வைக்கிறேன்? யாரே ஒன்ன பாட வைக்கிறேன். என்னயா உன் வாயாலேயே ஒன்ன பாட வைக்கிறேன். பழம் எழுதி பால்ல விழுந்து, அது நழுவி வாயில விழுந்து, அங்கேருந்து ஆகி போச்சு. இப்ப வாவு தெரிஞ்சிருக்கியா? அறிவு சுரங்கத்தின் நீ சைக்கிள்ல போய் வரும்போது என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் உங்ககிட்ட அடமானம் கொடுக்கல, உங்ககிட்டயே கொடுத்துருக்கேன். காதல் பாட்டு பாடிக்கிட்டு நேர கைலாசத்துக்கு போவோம், பரமசிவத்துக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம், அங்கேருந்து நேரா வைகுண்டத்துக்கு வருவோம், நாராயணமூர்த்தி கிட்ட கொஞ்சம் சொத்து வாங்கிக்குவோம், நேரா பிரம்மா கிட்ட வருவோம், ஆயுஷு அதிகமா வாங்கிக்குவோம், மன்மாதனை பார்த்துட்டு பொத்துன்னு குடிச்சு விடுவோம். மனசு கொடுத்து விட்டியா? இது என்னடா பெரிய தொல்லையா போச்சுது? நான் மாசம் 50 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இந்த வீட்டுல இருக்கேன், நீ யாரை கட்டுக்கிட்டு கொடுத்தியுமா? மனச கொடுத்ததை போய் வாங்கிட்டு வாசிக்கிறான். இவன் பேசுறேன், எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். அவருக்குதான் என் மனசு அர்ப்பணம் பண்ணிட்டேன். என்னத்த பெரிய அர்ப்பணம் பண்ணிட்டு? எங்கேயாவது காவேரி கரையில கொண்டு தர்ப்பணம் பண்ணிட்டு வா. அர்ப்பணம் பண்ணிட்டாங்க. எந்த பயமா? சொல்லு. சொல்லு. நீ அனுப்பியே டான்ஸ் மாஸ்டர் அவர் தான். அவர் மேல எனக்கு ஒரே லவ். அவ மேல ஒரு லவ்வா? அவ மேல தானா? அவ மேல அட நம்ம சிசிய இது வர. எங்க வர? நான் சிசிய நான் கூட்டிட்டு வரேன். பாரு பாரு இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நாங்களே இதோட நிப்பீங்களா? இன்னும் பல வேஷங்கள் போட்டுக்கிட்டே போவீங்களா? இல்ல, சமாதானம் ஆயிட்டா இதோட நிறுத்திக்கிறேன். சண்டையாக இருந்த போட்டுக்கிட்டே போறேன். சமாதானம் ஆயிட்டேன்னு வச்சுக்கீங்களா? சரி விடு. கண்ணோடு கண் பேசி காதல வலை வீசி உன்னோடு என்னாலும் ஒரு ஆவது எக்காரம். கண்மணி உன் கண்களும் கவி பாடுத்த அடிக்கடி இந்த மாதிரி உங்க கவிதைகளை கேட்டு கேட்டு என் காதெல்லாம் புளிச்சு போச்சு. கண்களும் கவி பாடுதே கண்ணே உன் கண்களும் கவி பாடுதே
உன்னாசையால் காலமெல்லாம் இன்ப காதலே உன்னிதியோடும் கண்களும் கவி பாடுதே உன்னாசையால் காலமெல்லாம் இன்ப காதலே உன்னிதியோடும் கண்களும் கவி பாடுதே மணி போலே மண்மேலே விளையாடும் நீ போலே மண்மேலே விளையாடும் கண்ணி நீயே பெண்மானே செந்தேனே கண்மணி நீயே பெண்மானே செந்தேனே காலமெல்லாம் என்பர் காதல் மேவும் மீதியோடும் கண்களும் கவி பாடுதே நாசையால் காலமெல்லாம் என்பர் காதல் மேவும் மீதியோடும் கண்களும் கவி பாடுதே கவிகளும் கண் பாடுதே கண்களும் கவி பாடுதே மதனிச கண்களும் கவி பாடுதே கண்களும் கவி பாடுதே மதனிசக கண்களும் கவி பாடுதே ஆதாத தனிதாதாத தனிதா கத தனிதா தனிதா கதனிதனிதனிதனிதனிதக கண்களும் கவி பாடுதே கண்களும் கவி பாடுதே கண்ணே கண்களும் கவி பாடுதே 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 என்ன ஆகுறது கால காலத்துல உயிரை வாங்குறியே எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி தானே நடக்கும். ஆமா ஆமா இந்த கேட்டு கேட்டு என் காலையே புடிச்சு போச்சு. உள்ளது உள்ளது இங்க கேடு ஆண்டவன் புண்ணியத்துல லீலா முதல்ல பரீட்சையில பாஸ் ஆகட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா நான் ஸ்கூல் போயிட்டாரு. சரிம்மா என்ன பரீட்சையில நல்லா பாஸ் எழுதுறாரு. பரீட்சையில பாஸ் எழுத கூடாதம்மா பார்க்காம தான் எழுதணும். இந்தம்மா நல்ல கவனமா பாத்து போறாங்க.
பள்ளி கொடுத்துல என்ன பணம் சொல்லி கொடுத்தாங்க? அம்மாக்கு பையில பூனைய பார்த்தா போற காரியம் உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போறோம். பூனைய பார்த்தா
அந்த கை என்ன? கை ஒண்ணுல ஜாக்கிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக என் பின்னாடி சுத்திக்கிட்டு வரே? எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? என் கன்னத்துல அரைஞ்சு. ஆமா, நீ எதுக்காக என் கன்னத்துல அரைஞ்சு? ஆமா, நான் பரீட்சைக்கு போகும்போது நீ எதுக்காக தும்மினேன்? நல்லா இருக்கேன், எனக்கு தும்மல் வந்தது தும்மினேன். குறிப்பு பத்தி புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் குழந்தில்லை. போனை குடுக்க வந்தா போற காரியம் உருப்படாதுன்னு ஏன் கத்துனேன்? அது அந்த பையனுக்கு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரே பூனைய பத்தி என்ன சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டேன். அது தப்பா? ஆமா தப்புதான், தப்பு தப்பு தப்புதான். அப்ப சரி, நான் வேணும்னு தான் தும்பினேன், வேணும்னு தான் பூனைய பத்தி கத்தினேன். இப்ப என்ன சொல்றேன்? நானும் வேணும்னு தான் உன் கண்ணத்துல அரைங்க. இப்ப என்ன சொல்றேன்? சரிதான், புருஷன் மஞ்சா தானாது போடுறது. நீ வேட ஓய்ந்து ஒரு அரை விட்டான பாரு, பண்ணு 32 கையில விழுதும். அரை வேற இது எங்க டைரி மீறந்த அரை பாப்பா, அரை பாப்பா. பெரிய பயில் வா, பல்ல ஒட்டிடுவா. ஐயா இப்படி அடிக்கலாமா? வேணி கூட அடிக்கலாமா? அடிப்பேன். பேரும் பூமும் கதக்கு நடி சகி கேகு கரும்பும் கதக்கு நடி கரும்பும் கதக்கு நடி. என்ன லீலா சார்? அப்படி பார்க் வரைக்கும் போயிட்டு வரலாமா? பார்க்குக்கா? இப்போ லீலா. ஆமா. ஏ இல்ல, புதுசா பண்ணியார் மகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதா ஒப்பு கொண்டிருக்க. பரவாயில்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க. இல்ல பிளீஸ்.